சோபகிரத வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி 21/4/2023 வெள்ளிக்கிழமை காலை 8:29 வரை வளர்பிறை பிரதமை திதியும் இரவு 10:59 வரை பரணி நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலை 7:30 9:00 வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது கன்னியா ராசியில் இருக்கின்ற உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய வெற்றி அளிக்கக்கூடிய சுப கோரைகள், சுப கிரகங்களுடைய ஆகர்ஷண சக்தி அதிகமாக பூமியில் உள்ள அந்த காலம், குறிப்பிட்ட காலம் காலை 6:00 9:00 வரையும், மாலை 5:00 மேல 6:00 வரையும். எல்லா விதமான சுப காரியங்களையும் தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இன்றைய தின கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேசத்தில் ராகு, புதன், சூரியன், சந்திரன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் குரு. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வழிபாடு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நெய்தீபம் மற்றும் மல்லிகை பூசாட்டி வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பை தரும். இன்றைய தினம் எதற்கெல்லாம் சிறப்பு, எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் வெற்றி முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன் பொருள்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாள், தானியம் சேமிப்பதற்கு உகந்த நாள், நீர்நிலையை அது சார்ந்த ஒரு விஷயங்களை சரி செய்ய சோதனை செய்ய ஏற்ற நாள், புதிய அடுப்பு அமைக்க சிறந்த நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. இன்றைய ஜோதிட தகவல்கள் நிகழ்வுல பார்க்க இருக்கிறது நம்ம, குறிப்பாக மேச ராசி, விருச்சிக ராசி, மேச லக்னம், விருச்சிக லக்னம் இது போன்ற அன்பர்களுக்கு புதன் திசை நடைபெறும் பொழுது புதன் ஜாதகத்துல அவங்களுடைய ஜனன ஜாதகத்துல சாதகம் இல்லாத இடத்தில் அமர்ந்து பாவத்துவமாக, அதாவது மீனத்தில் நீச்சமாகி 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சூழலோ இல்லை, சனி ராகுவோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து மிகவும் இக்கட்டாக இருக்கின்ற சூழல்ல பார்த்தீங்கன்னா, அந்த புதனினுடைய திசை வரும் பொழுது அவர் 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்கின்ற நிலையில நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம தவிர்க்க இயலாது. அப்படிங்கிறதுனால இது போன்ற திசைகள் வரும் பொழுது ஒரு 6 மாத காலத்திற்கு முன்னதாகவே உடம்பில் அது சார்ந்த சில சிக்கல்களை நமக்கு ஏற்படுத்துங்கிறதுனால கூடுமானவரை முன்னதாகவே மருத்துவம் சார்ந்த அமைப்புகளை நாம் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். அதற்கு தகுந்த டாக்டரிடம் காண்பித்துக் கொள்வது வெள்ளம் வருவதற்கு முன்பே அணை கட்டுவதை போல ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தும். வழிபாடு அப்படின்னு பார்க்கிறப்ப இந்த மாதிரி சிக்கல்கள் வந்தா எது போன்றது ஒரு வழிபாடுகளை செய்தால் சிறப்பாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பச்சை பயிறு தானம் அளிப்பதும், கூடுதலாக புதன்கிழமை தோறும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 5 நபர்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை கொடுப்பது, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வேஷ்டி துண்டு இது போன்ற அமைப்புகள் ஒரு 5 நபர்களுக்கு தானம் கொடுப்பது, புதன்கிழமை திருக்கோயில்களில் 5 தீபம் என்ற முறையில் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, இது போன்ற புதனினுடைய அமைப்புகளில் நீங்கள் பரிகாரம் செய்யும் பொழுதும், பிராக்டிக்கலாக வந்து மருத்துவம் முன்கூட்டியே பார்க்கும் பொழுதும் இது போன்ற கடுமையான ஒரு சாதகமற்ற தன்மைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய சூழல் இயல்பாகவே இருக்கும். மேச ராசி அன்பர்களே, கோள்சார ரீதியாக பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே ராசியில் இது போன்ற ஒரு சூழல்கள், அதாவது ராகு, புதன், சூரியன், சந்திரன், ராசிநாதன், கூடுதலாக சனி, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 6 கிரகங்கள் மேசத்தோடு தொடர்பு கொள்கின்ற நிலையில, இதுல பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகம் இல்லாத அமைப்பை செய்கின்ற சூழல்ல சஞ்சாரம் செய்யறதால இந்த மேசராசிக்காரர்கள் கூடுமானவரை இன்றைய தினம் புதிய முடிவுகள் எதையும் எடுப்பது, அது சார்ந்த ஒரு விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும். என்ன வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ வழக்கம் அதை செய்தாலே போதும், நார்மலாகவே ரொம்ப கடுகடுப்பாகவும் கோபமாகவும் அவசர கொடுக்கைத்தனமும் என்ன பேசுறேன்னே தெரியாத பேசிட்டு பிறகு யோசிக்கக்கூடிய தன்மையும், இப்படி எல்லா நிலைகள்லையுமே பார்த்தீங்கன்னா சரராசி செவ்வாயினுடைய ராசிங்கிறதுனால அது உங்களுடைய இயல்பான குணம்ங்கிற சூழல்ல, கோச்சாரத்தில் இது போன்ற ஒரு அமைப்புகள் எல்லாம் வரும் பொழுது மிகுந்த கவனத்தோடு இருப்பதும், வெளிவட்டாரங்கள்ல பழகுகின்ற பழக்கத்துல மிகுந்த நிதானத்தன்மையும் பொறுமையும் அவசியம் தேவைப்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. கூடுதலாக குரு பகவான் தனித்த நிலையில் 12ஆம் பாவகத்தில் நிறைய விரயங்களை, சுப விரயங்களை கொடுத்து வரக்கூடிய சூழல்ல ராசியும் இது போல ஒரு சாதகம் இல்லாத சூழல்ல இவ்வளவு கிரகங்கள் இருக்கிறது,
நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இன்னும் சில நாட்களுக்கு இருப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. உங்களுடைய விருப்பங்களை அனைத்தையுமே நீங்கள் எல்லா சூழல்களையும் அறிந்து நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்திரம் பாண்டுன்னு சொல்லக்கூடிய ஆவணம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு, அதாவது பத்திர ஆபீஸில் இருக்கிறவங்க இல்லை பாண்டு பேப்பர் சேல்ஸ் பண்றவங்க, இது போன்ற ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாமே கூடுமானவரை பொறுமையை கையாள்வது சிறப்பானதாக இருக்கும். உங்கள் உடன் இருப்பவர்களிடத்துல வந்து தேவையற்ற விவாதங்களை கூடுமானவரை குறைப்பது நல்லதாக இருக்கும். எல்லா நிலைகளிலையுமே கோபம் அதிகமாக வருங்கிறதுனால அதன் மூலமாக தடித்த வார்த்தைகளை பேசுவீங்க அப்படிங்கிறதுனால அதை குறைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவது சிறப்பானதாக இருக்கும். வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள், வெளிநாடு போலாம் அப்படின்னு ரொம்ப நாளாகவே சிந்தனையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான தொந்தரவுகளோ இல்லை செல்வதற்குண்டான சரியான சூழல் அமையாத விஷயங்கள் எல்லாமே மாறி அது வெளிநாடு செல்வதற்குண்டான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கின்ற சூழல் தினமாக இந்த நாள் இருக்கிறது. புதிய பொருள்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக மேலிடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். நீண்ட நாட்களாகவே பிரிந்திருந்த கணவன் மனைவிகள், ஜனன ஜாதக தசாபுத்திகளின் அடிப்படையில் தொந்தரவா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து அந்த சூழல் நீங்கி நல்ல ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இயல்பாகவே இருக்கிறது. கூடுதலாக உங்களுடைய பழைய நினைவுகளை பற்றிய சிந்தனைகள் நீங்கள் அதிகமாக மனதில் ஓடவிட்டு உங்களுக்கு ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படுங்கின்ற நாள் அப்படிங்கிறதுனால கூடுமானவரை பழைய நினைவுகளை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்பட முயற்சி செய்வது சிறப்பானதாக இருக்கும். எல்லா நிலைகளிலையுமே பார்த்துட்டீங்கன்னா மேன்மை பொருந்திய தினமாக கடின முயற்சிகளுக்கு பிறகு இந்த நாள் உங்களுக்கு அமையும். இந்த ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் சாதகமான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவும், மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த ராசியில் இருக்கின்ற அனைத்து துறை அன்பர்களுக்குமே சாதக பாதகங்கள் இரண்டும் கலந்து நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மந்தமான தினமாக இந்த நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் வந்து அடுத்தவர்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ராசிநாதனுடைய வலிமை மிக சிறப்பாக இருக்கின்ற சூழல்ல ராசியினுடைய விரய பாவகம் என்று சொல்லக்கூடிய 12 இடம் சரவீடு, வெளிநாடு மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள், வெளியூர், இது போன்ற அனைத்துமே சரம் அப்படின்னாலே கடல் கடந்து மாநிலம் விட்டு மாநிலம் அப்படிங்கிற சூழல்ல அந்த தொடர்புகளை குறிக்கக்கூடிய நெருப்பு ராசி அப்படிங்கிற சூழல்ல பாத்துட்டீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் கூடுமானவரை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருக்கின்ற அன்பர்களும் தனித்த முறையில் வியாபாரம் செய்பவர்களுக்கு 12 பாவகம் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்குங்கிறதுனால அது சார்ந்த தொழில் செய்கின்ற அன்பர்கள் கூடுமானவரை உங்களுடைய பொருள்களை ஏற்றுமதி செய்யும் பொழுது அதற்குண்டான உறுதியான தொகை நமக்கு கைக்கு வரப்பெற்றதா என்பதை உறுதிப்படுத்திய பிறகே இது போன்ற ஒரு அமைப்புகளை மேற்கொள்வது சிறப்பானதாக இருக்கும். யாரையும் நம்பி எந்த விதமான ஒரு உறுதி தகவல்களையும் அளிக்காமல் இருப்பது நல்லது. கூடுமானவரை பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான அமைப்புகளில் புதிய சிக்கல்கள் தோன்றக்கூடிய சூழலும், தெற்கு திசை நாடுகளுக்கு செல்லலாம் என்ற எண்ணத்தில் இருந்த அன்பர்களுக்கு அதற்கு ஏதாவது ஒரு தடை ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. கூடுமானவரை இந்த 12 இடம் அப்படிங்கிறது தேவையில்லாத நிறைய விரய செலவுகளை, கை கடங்காத அளவுள்ள விரய செலவுகளை ஏற்படுத்துகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா அதிகபட்சமாக நாம் இதில் சொல்லக்கூடியது வந்து பாத்துட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த துறைகள்ல ஆர்வமாக இருக்கின்ற அன்பர்கள் இந்த ராசியில் இருந்தீங்கன்னா அந்த விஷயத்துக்குள்ளேயே நுழையாம இருக்கிறது தேவையில்லாத பொருள் விரயத்தையும் கடன் ஏற்படுவதையும் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். பொருளாதாரம் தொடர்பான அனைத்து விதமான விஷயங்களிலும் மிகவும் கடுமையான முயற்சிக்கு பிறகு மேன்மை கிடைக்கின்ற தினமாக ராசிநாதனுடைய வலிவின் மூலமாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. கூடுமானவரை உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளிடத்திலும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் முழுமையாக நீங்குகின்ற தினமாக இந்த நாள் அமையும். நீண்ட நாள் பிரச்சனைகள், முடிவு தெரியாத விஷயங்களுக்கு இன்றைய தினம் நல்ல முடிவு தெரிகின்ற தினமாகவும், உங்களுடைய பணி செய்யக்கூடிய இடங்கள்ல புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் சிந்தனைகள் மேம்படுங்கிறதுனால உயரதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை நீங்கள் பெறக்கூடிய தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அன்பர்கள், ஏதாவது யூக வணிகம் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க அதில் இருக்கின்ற ஒரு நுணுக்கமான விஷயங்களை நல்ல விதமாக தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் சக பணியாளர்களிடத்திலும் சரி உங்களோடு கடும் போட்டியில் இருக்கின்ற நிறுவனங்களோடும் நீங்கள் வெளிப்படுத்தி மனமகிழக்கூடிய தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பல மடங்கு உயரக்கூடிய தினமாகும். தாயார் வழி உறவினர்கள் மூலமாக சாதகமில்லாத விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கவனத்தோடு இருப்பது நல்லது. கூடுமானவரை தாய்மாமன் உறவு நிலைகளோடும் இன்றைய தினம் ஒத்து வராதுங்கிறதுனால மிக கவனமாக இருப்பது சிறப்பானதாக இருக்கும்.
குறிப்பாக சொல்ல போனால் எல்லா நிலைகள்லையுமே பார்த்துட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு போட்டி நிறைந்த தினமாக இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல விதமான மேன்மையான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், மிருகசீர்ஷ நட்சத்திர அன்பர்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயர்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, ஏற்கனவே விரய பாவகத்தில் சுக்கரன் அமர்ந்து நிறைய பொருள்களை, மனதிற்கு விருப்பமான பொருள்களை எல்லாமே வாங்கி நிறைய செலவுகள் ஏற்பட்டு வரக்கூடிய சூழல்ல, மகிழ்ச்சியாகவும் கேளிக்கையாகவும் சந்தோஷமாகவும் ஒரு புறம் இருந்தாலும் கை காசு நிறைய காலியாகுதே, விரயமாகுதேங்கிற மனதில் ஒரு விதமான வருத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழல்ல, லாபாதிபதி அதாவது 11 பாவகம் கடினமான முறையில் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற சூழல்ல, மூத்த சகோதர உறவுகளோடும் சரி, லாபம் சார்ந்த விஷயங்களையும், சுயமாக தொழில் செய்கின்றவர்களும் இல்லை பணிக்கு செல்கின்றவர்களுக்கு பணம் சேமிப்பு என்பது மிகப்பெரிய குதிரை கொம்பாக இருக்கக்கூடிய தினமாக இந்த நாள் இருக்கிறது. கூடுதலாக பார்க்கும் பொழுது எல்லா பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்துமே மேசத்தோடு தொடர்பு கொள்கின்ற நிலையில, அந்த மேசம் உங்களுக்கு சாதகம் இல்லாத வீடு அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு சில நாட்களுக்கு புதிய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் முதலீடுகளையும் பணம் சார்ந்த அமைப்புகளான முக்கிய முடிவுகளையும் தவிர்ப்பது நல்லது. தொழில வந்து புதிய வாய்ப்புகளின் மூலமாக, ஏற்கனவே செய்து வந்த தொழில நீங்கள் செய்கின்ற கடின முயற்சியின் மூலமாக லாபம் கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழல்கள் எல்லாமே உறுதியாக ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதற்கு முக்கிய காரணமாக அமைவது குடும்ப பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறார் என்ற ஒரே ஒரு காரணம் மட்டுமே. கூடுதலாக கடன் சார்ந்த பிரச்சனைகளின் மூலமாக மிகவும் அவதிப்பட்டு வந்த இந்த ராசி என்பவர்களுக்கு அந்த தொந்தரவுகள் நீங்குகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்கள் சிறப்பாக கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களோடு உங்களுக்கு இருந்து வந்த தேவையில்லாத கருத்து மோதல்கள், சங்கட்டமான சூழல்கள் எல்லாமே நீங்கி மிகப்பெரிய அளவில் அவரோடு நீங்கள் கருத்தொருமித்து போகின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. புதிய வீடு மற்றும் மனை வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே மேலிடுகின்ற தினமாகவும், அது சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். சமூகம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் வந்து நல்ல ஒரு சாதகமான சந்தோஷமான மனம் மகிழக்கூடிய ஒரு திருப்புமுனையான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக இந்த ராசியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி நிமித்தமான குழப்பங்கள் எல்லாமே இருந்து வந்த சூழல்ல அவை நல்ல விதமாக நீங்குகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. எல்லா நிலைகளிலையுமே பார்த்துட்டீங்கன்னா இன்றைய தினம் பெரியோர்களுடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய அறிவுரையும் நீங்கள் முக்கியமாக கேட்டு செயல்படுவது, இது போன்றது ஒரு சாதகம் இல்லாத ஒரு நேரங்காலத்தை உங்களுக்கு மேனேஜ் பண்ணுவதற்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். இது மாதிரி வந்து முக்கியமா தரகு சார்ந்த விஷயங்கள் மற்றும் மிகப்பெரிய அளவில் இரும்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற இந்த ராசியில் இருக்கின்ற அன்பர்கள் கூடுமானவரை மிகுந்த கவனத்தோடு இருப்பதும், புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது. கடினமான முயற்சிக்கு பிறகு செல்வாக்கும் செல்வமும் உயர்கின்ற தினமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமையும். இந்த ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு அலுவலக சூழல்களும் வீட்டில் இருக்கின்ற பணி அமைப்புகளும் சற்று கடினமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும். கூடுதலாக மாணவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இளைஞர்களுக்கும் சற்று சாதகம் இல்லாத தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிருகசீர்ஷ நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு லாபகரமான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவும், புனர்போஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் முழுமையாக நீங்குகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் நட்பு வீட்டில் இருந்தாலும் அவரோடு சேர்க்கை இணைவு அவருடைய தன்மை அப்படிங்கிறது சந்திரனை ஒளித்தன்மையோடு நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறதுனால், அவர் இப்பொழுதுதான் அமாவாசையோட்டு வெளியே வந்த சூழல்ல ராகு மற்றும் சனி செவ்வாயுடைய தொடர்புகளை பெற்றிருப்பது உங்களுடைய ராசிநாதன் வலிமை இழந்திருக்கிறார். கூடுதலாக உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் அனைத்திலும் தடுமாற்றமும் முடிவெடுக்க இயலாத சூழலும் ஏற்படுங்கிறதுனால கூடுமானவரை கவனமாக இருப்பது நல்லது. ராசியை வலுத்த குரு பகவான் பார்ப்பது அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு எல்லா நிலைகளிலையுமே நல்ல முடிவு தெரியும், பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டாலும், தனிப்பட்ட முறையில் ராசிநாதன் சாதகம் இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்து செயல்படுவது நல்லது. விரய பாவகத்தில் ஏற்கனவே 5-10 குடையவன் என்று சொல்லக்கூடிய ராஜயோகாதிபதியான செவ்வாய் விரை அமைப்பில் இருக்கிறதோடு சூழல்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்பம், குழந்தைகள் மற்றும் அதிர்ஷ்ட விஷயங்களும் செவ்வாயினுடைய தொழில் சார்ந்த அமைப்புகள் இருக்கின்ற இந்த ராசி என்பவர்களுக்கு நிறைய சாதகம் இல்லாத ஒரு தொந்தரவான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுங்கிறதுனால இது போன்ற தொழில் இருக்கின்ற அன்பர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது.
குரு பகவான் ராசியை வளர்த்து பார்ப்பதால் மட்டுமே இந்த சாதகம் இல்லாத அனைத்து சூழல்களையும் நீங்கள் உறுதியாக சமாளிக்கின்ற தன்மைகள் உங்களுக்கு ஏற்படுகிறது. புதிய வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குகின்ற நாளாக இந்த ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. ஆராய்ச்சி தொடர்பான கல்வியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. சேட்டர்டு அக்கௌண்டன்ட் என்று சொல்லக்கூடிய சிஏ இது சார்ந்த படிப்புகள் படிக்கின்றவர்களுக்கு தொடர்ந்து ஒரு பேப்பர்ல வந்து மார்க் போகுதுன்னு குழம்பிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல விதமாக ஒரு வெற்றிகரமான சூழல் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. புதிய காப்பீடு தொடர்பான பணிகள், அதாவது இன்சூரன்ஸ் அது சார்ந்த துறைகளில் பணியாற்றக்கூடிய இந்த ராசியில் இருக்கின்ற அன்பர்களுக்கு புதிய நபர்களினுடைய அறிமுகமும் நிறைய பாலிசிகள் போடக்கூடிய ஒரு சூழல், அது சார்ந்த ஒரு பெரிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கிறது. நல்ல திருப்புமுனையாகவும் உங்களுடைய கமிஷன் சார்ந்த விஷயங்கள் உயர்வதற்குண்டான சாத்திய கூறுகள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் உலகியல் வாழ்க்கையை மற்றும் உலகில் நடக்கின்ற சம்பவங்களை பற்றிய சிந்தனை, அதன் மூலமாக ஒரு வெறுப்பான ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்ற சூழல் அமைங்கிறதுனால கூடும் மாணவரை அது சார்ந்த சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய தினம் பார்த்துட்டீங்கன்னா எழுத்து சார்ந்த துறைகளிலும் அது சார்ந்த அமைப்புகளிலும் இருக்கின்ற அன்பர்களுக்கு உரிய நல்ல விதமான அங்கீகாரம் கிடைக்கின்ற தினமாகவும், கலைத்துறை என்பவர்களுக்கு அதைவிட சிறப்பான சூழல்கள் கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. எல்லா நிலைகளிலுமே நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கின்ற சாதகமான சூழல் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. இந்த ராசியில் இருக்கின்ற இளைய பருவத்தினருக்கும் செய்து வயதில் மூத்தவர்களுக்கும் அனைவருக்குமே ஒரு சாதகமும் பாதகமும் நடுநிலைமையும் கலந்த தினமாக இந்த நாள் இருக்குங்கிறதுனால கூடுமானவரை எந்த விதமான புதிய முயற்சியையும் எடுக்காமல் செய்கின்ற பணிகளையே தடையின்றி செய்வது சிறப்பானதாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூஷ நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கின்ற நாளாகவும், பூஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும், ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கு தாமதம் நீங்கி வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசி என்பர்களே, அதாவது 10 பாவகத்தில் தனித்த முறையில் ஆட்சி பெற்று விளங்குகின்ற அவயோக கிரகங்கள் 3, 10, 11 இடங்களோடு தொடர்பு கொள்வது நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிற சூழலிலும், தனபாவகத்தை தனித்த முறையில் குரு பகவான் பார்ப்பதும், குடும்பம் தனம் வாக்கு இது சார்ந்த 3 விஷயங்களிலுமே நல்ல மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் சிறிதும் பஞ்சமில்லாத குறைவில்லாத ஒரு நாளாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக 10 இடத்தோடு தொடர்பு கொண்டு ஆட்சி பெற்றிருக்கின்ற நிலையில் இருக்கின்ற சுக்கிரனின் மூலமாக ஹோட்டல் தொழில் செய்பவர்கள், டிராவல்ஸ், லாட்ஜ் மற்றும் அலங்கார பொருள்கள், எலக்ட்ரானிக் சார்ந்த பொருள்கள், கஸ்டம்ஸ் டியூட்டி பெய்டு ஷாப்னு சொல்லக்கூடிய அனைத்து நுட்பமான நளினமான பொருள்கள் எல்லாமே விற்பனை செய்கின்ற இந்த ராசியில் இருக்கின்ற இந்த துறை அன்பர்களுக்கெல்லாம் பெருத்த அளவிலான தனலாபங்களும் புதிய வியாபார சூழல்களும், திருப்பு முனையான ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடியதன் மூலமாக நிறைய புதிய தொழில் நிறுவனங்களை இது சார்ந்த அமைப்புகளை தொடங்கக்கூடிய சூழலும் நல்ல வலிமையாகவே இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற அனைத்து விதமான காரியங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் வந்து சற்று தாமதமான சூழல்ல தான் கிடைக்கும் அப்படின்னாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே அப்படிங்கிறத நம்ம மாற்ற இயலாது. கணவன் மனைவிக்கிடையே இன்றைய தினம் கூடுமானவரை அனுசரித்து பொறுமையாக நடந்து கொள்வது இந்த ராசி என்பவர்களுக்கு நல்லது. அரசு தொடர்பான பணிகளில் வேலை செய்பவர்களும் சரி, கான்ட்ராக்டர்களுக்கும் சரி, அரசு வேலைக்கு அரசியல்வாதிகளுக்கு இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சற்று சாதகமில்லாத விஷயங்கள் ஏற்படுங்கிறதுனால பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுவது சிறப்பானதாக இருக்கும். அலைச்சல்களின் மூலமாக அவ்வப்போது உடல் சோர்வுகளும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது புதிது புதிதான பிரச்சனைகளும் ஏற்படுங்கிறதுனால உடல் சோர்வு நீங்குவதற்கு அதற்குண்டான உற்சாக பானங்களை அருந்துவதும், இல்லை டேப்லெட் சாப்பிட்றவங்க டேப்லெட்டை கரெக்டான நேரத்தில் உணவருந்தி சாப்பிடுவதும் சிறப்பானதாக இருக்கும். கூடுமானவரை விலை உயர்ந்த பொருள்கள் நீங்கள் வீட்டில் வைத்திருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு புதுசாக விலை உயர்ந்த பொருள் வாங்குறதுனாலும் அதில் கூடுதல் கவனம் செலுத்தி வாங்குவது சிறப்பானதாக இருக்கும். எல்லா நிலைகளிலுமே சுக்கிரன் வலுத்த அமைப்பில் இருக்கார் அப்படிங்கிறதுனால பொன்னு, பொல், வெள்ளி, தங்கம் இது போன்ற பொருள்கள் நிறைய வாங்கக்கூடிய ஒரு சூழலும் சிறப்பாகவே இருக்கிறது. எல்லா விதமான செலவுகளினுடைய தன்மைகளையும் முழுமையாக அறிந்து அதற்கு பிறகு நீங்கள் செலவு செய்வது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். தேவையில்லாத விவாதங்களை கூடுமானவரை குறைப்பதும், கோபதாபங்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதும் இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியையும் சாதகத்தையும் லாபமான சூழலையும் உறுதியாக ஏற்படுத்தும். ராஜயோகாதிபதி செவ்வாய் 12 இடத்தில் சூட்சும ஒழுவோடு இருப்பதும், தனபாவகத்தை குரு பகவான் வலுத்து பார்ப்பதும், 10 இடத்தில் சுக்கிரன் நல்ல வலுவான சூழல் இருக்கிறது எல்லாமே இன்றைய தினம் இந்த ராசி என்பவர்களுக்கு மிக திருப்திகரமான சூழலை ஏற்படுத்தும். விவேகம் வேண்டிய தினமாகவும் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இந்த ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. இந்த ராசியில் இருக்கின்ற அனைத்து துறை அன்பர்களுக்கும், வயதில் மூத்தவர்களுக்கும், இளையவர்களுக்கும், தொழில்துறை சார்ந்த எல்லா விதமான சூழல்களுமே
மிக சாதகமான ஒரு அமைப்பு பெறுகின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்கள் கூடுமானவரை கவனத்தோடு இருப்பது நல்லது. பூரம் நட்சத்திர அன்பர்கள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. கன்னியா ராசி அன்பர்களே, ராசிநாதன் வளைவை தவிர ஏழாம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவும் பாக்கிய பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனும் பத்தாம் பாவகத்தில் திக்பல வடுவோடு அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் உங்களுக்கு அடுத்தடுத்து மிக சாதகமான நல்ல விதமான விஷயங்களை செய்வதற்கு இன்றைய தினம் தயாராகவே கிரகங்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத மறுக்க இயலாது. ஏழில் இருக்கின்ற குரு ராசியை பார்ப்பது உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் மற்றும் நண்பர்கள் மனைவி பங்குதாரர்கள் சார்ந்த விஷயத்துல நல்ல சாதகமான ஒரு திருப்பு முனையான உங்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது உறுதி செய்கிறது. ஒன்பதாம் பாவகமான பாக்கிய பாவகத்துல தனித்த முறையில் உங்களுடைய ராஜயோகாதிபதி சுக்கரன் கோச்சாரத்தில் அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறதுனால தந்தை வழி உறவினர்களோடும் தந்தையாலும் மிகப்பெரிய அளவிலான ஒரு முன்னேற்றமும் தணலாவும் ஏற்படுகின்ற தினமாகும். பூர்வீக சொத்துக்கள்ல முடிவு தெரியாமல் மிகவும் குழப்பமான சங்கட்டமான சூழல் நிலவி வந்த அமைப்பு எல்லாமே திருப்திகரமாக ஒரு முடிவுக்கு வருகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. பத்தில் அமர்ந்திருக்கின்ற தசம அங்காரகாங்கிற முறையில் இருக்கின்ற செவ்வாயின் காரணமாக செவ்வாய் சார்ந்த தொழில் அமைப்புகள் புரிகின்ற கட்டிடம் கான்ட்ராக்டர் ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த விஷயங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவம் சார்ந்த துறைகள் இராணுவம் காவல்துறை இதில் பணியாற்றுகின்ற இது போன்ற துறைகளில் சுயமாக தொழில் செய்கின்ற அனைத்து விதமான அன்பர்களுக்கும் லாபகரமான சூழல் ஏற்படுகின்ற நாளாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. மனதில் நீங்கள் நினைக்கின்ற அனைத்து காரியங்களும் எண்ணிய விதத்தில் சித்தியாகின்றவற்றில் வெற்றியடைகின்ற சூழலும் உறுதியாகவே இருக்கிறது. தொடர்ந்து சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் சாதகமில்லாத தன்மைகள் ஏற்பட்டு வந்த அமைப்புகள் எல்லாமே மாறி சுபகாரியத்தில் நல்ல விதமான வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கின்ற அன்பர்களுக்கு பொருள் வரவுகள் சிறப்பாக மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல விதமான கருத்தொற்றுமை ஏற்பட்டு மனமகிழக்கூடிய சந்தோஷமான ஒரு அமைப்புகள் உள்ள தினமாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கின்ற அன்பர்கள் கூடுமான வரை சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அவர்களோடு வாக்குவாதங்களையும் சண்டை சச்சரவுகள் இடுவதையும் தவிர்ப்பது நல்லது. மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிக்கின்ற தினமாகவும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் மேலிடுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் வந்து அது வந்து உங்களுக்கு எல்லா விதமான தொந்தரவுகளையும் சில நாட்களாக கொடுத்து வந்த சூழல்ல அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவு தருகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு எல்லா நிலையிலும் பொருளாதார சூழலிலும் சரி தொழில்துறையிலும் ஒரு நல்ல விதமான திருப்பு முனை ஏற்படுகின்ற நாளாகத்தான் இந்த நாள் அமையும். வெளியூரிலிருந்து வந்து இருக்கின்ற அன்பர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சொந்த ஊர் செல்லலாம் என்ற எண்ணம் மேலிடுகின்ற நாளாகவும் ஒரு 70 வயதிற்கு மேல் இருக்கின்ற மூத்த வயதில் பெரியவர்களுக்கு எல்லாமே ஆரோக்கிய குறைபாடுகள் தொந்தரவுகள் ஏற்படுங்கிறதுனால கவனத்தோடு இருப்பதும் சிறப்பானதாக இருக்கும். எல்லா நிலைகள்லையுமே இந்த நாள் பார்த்துட்டீங்கன்னா இந்த ராசியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா சராசரியான பலன்கள் நடக்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. கனிவு வேண்டிய கனிவு தேவைப்படுகின்ற நாளாக இந்த ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற தினமாகவும் அஷ்ட நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கின்ற நாளாகவும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் நல்ல விதமாக ஈடேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் அட்டம பாவகத்தில் மிக வலிமையோடு அமர்ந்திருப்பது பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த சூழலுக்கு பஞ்சமில்லாத தினமாகவே இந்த நாளை குறிப்பிடலாம். எட்டில் வந்து ராசிநாதன் ராசியோடு தொடர்பு கொள்ளாமல் ராசிக்கு எட்டில் மறைந்து திடீர் அதிர்ஷ்டம் தனலாபங்கள் மற்றும் எப்படி பணம் வந்தது தொகை வந்ததுன்னு சொல்ல இயலாத வகையில் கிடைக்கின்ற இனாமி சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இது போன்ற அனைத்து துறை அன்பர்களுக்குமே மிகவும் திருப்புமுனையான சாதகமான லாபமான சூழல் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. கூடுதலாக செவ்வாயினுடைய வலிமை 9ஆம் இடத்தில் இருப்பது எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய தைரியத்தை அசட்டுத்தனத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது 3ஆம் பாவகத்தோடு ராசிக்கு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் மிக தைரியத்தோடு அணுகுமுறையும் மேற்கொள்கின்ற தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. என்ன இருந்தாலும் இந்த ராசியினுடைய 8ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வேணுமா சற்று ஒரு பாதிப்பான ஒரு நிலைமையில் இருக்கு. 8ஆம் பாவகங்கிறத விட உங்களுக்கு அதிர்ஷ்ட அமைப்புகளுக்கு பிரச்சனை இல்லை. 7 அப்படிங்கிறப்ப ரொம்பவுமே ஒரு மாதிரி யோசிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துகிறது. நண்பர்கள் மனைவி
பங்குதாரர்கள் சார்ந்த விஷயத்துல கூடுமான வரை கவனத்தோடும் நெளிவு சுழிவோடும் நடந்து கொள்வது இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு திருப்திகரமான சூழலை ஏற்படுத்தும். ஏனென்றால் பெரும்பாலான சாதகம் இல்லாத அமைப்புல ஒரு 6 கிரகங்கள் வந்து 7 இடத்தோடு இப்படி அதிர்ஷ்டகரமாக வித்தியாசமான ஒரு சூழல்ல தொடர்பு கொள்வது வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்துங்கிறதுனால துலாம் ராசி என்பர்கள் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. தொடர்ந்து எழுபறியான வரவுகள் எல்லாமே நீண்ட கடுமையான முயற்சிக்கு பிறகு கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பற்றிய புரிதல்கள் ஏற்படுகின்ற நாளாகும் இந்த நாள் அமையும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் அது சார்ந்த அமைப்புகள் இருக்கின்ற தரகு போன்ற விஷயங்கள் இருக்கின்ற அன்பர்களுக்கு நல்ல லாபம் மேம்படுகின்ற சாதகமான சூழல் அமைகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மிக பிரபலமானவர்களுடைய அறிமுகம் இன்றைய தினம் கிடைக்கின்ற சூழலும் அவர்களின் மூலமாக வியாபார துறையிலும் சரி தொழில்துறையில் இருக்கின்ற அன்பர்களுக்கும் கணிசமான முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் சார்ந்த பிரயாணங்கள்ல நீங்கள் எதிர்பாராத ஆதாயமும் தனலாபமும் மன மகிழ்ச்சியும் கொள்கின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. கூடுதலாக பணி செய்யக்கூடிய இடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு பாராட்டுதல்களும் அவர்களால புதிய வாய்ப்புகளும் இல்லை இடமாற்றமும் ஊதி உயர்வும் உங்களுக்கு பிடித்தபடி நடக்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. நீண்ட நாட்களாகவே ஏதாவது ஒரு இடம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளாலோ இல்லை வேற ஏதாவது கிரிமினல் வழக்குகள் சம்பந்தமான விஷயத்தாலோ உங்களுக்கு எதிரான நடந்து வந்த வழக்குகள்ல திடீர் திருப்பம் ஏற்பட்டு அது உங்களுக்கு சாதகமாக அமைகின்றது ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. இந்த ராசியில் இருக்கின்ற அனைத்து துறை அன்பர்களுக்குமே இன்றைய இந்த நாள் வந்து கடும் முயற்சிக்கு பிறகு வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாகவே அமையிருக்கிறது. எல்லா நிலைகளிலையும் ஆன்மீக சிந்தனையும் ஆதரவான ஒரு சூழலும் ஆதாயமும் நிரம்ப கிடைக்கின்ற தினமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற நாளாகவும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல்கள் மேம்படுகின்ற தினமாகவும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பமான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, 5 பாவகத்தில் குரு பகவான் அருமையாக தனித்த முறையில் சுபகிரகம் சஞ்சாரம் செய்வது, அது 5 பாவகத்தோடு அல்லாமல் உங்களுடைய ராசியையும் அவர் 9 பார்வையாக பார்ப்பது மிகச் சிறப்பான ஒரு சூழலாக இந்த தினம் உங்களுக்கு அமையப் போகிறது. கூடுதலாக ராசிக்கு 7 இடத்தில் வேறு சுக்கிரன் அமர்ந்து ராசியை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதுனால இளைய பருவத்தில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே காதல் சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான ஒரு சம்பவங்கள் நடக்கின்ற தினமாகவும் உங்களுடைய பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆடை அலங்கார துணிமணிகள் மற்றும் செல்போன் மொபைல் போனுடைய புதுசாக வாங்கக்கூடிய ஒரு சூழலும் எல்லா நிலைகளிலையுமே கேளிக்கையும் சந்தோஷமும் மனம் மகிழக்கூடிய விதமான ஒரு சம்பவங்கள் நடக்கின்ற தினமாக இளைய பருவத்தினருக்கு இந்த நாள் அமைய இருக்கிறது. என்ன இருந்தாலும் ராசிநாதன் சாதகம் இல்லாத ஒரு சூழல்ல பரிவர்த்தனை அமைப்புல உதவி வருவது நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டிய விஷயங்கிறது நீங்க மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. 6 பாவகத்தோடு இவ்வளவு கிரகங்கள் சாதகம் இல்லாத சூழல்ல சஞ்சாரம் செய்கின்ற அமைப்புல பழைய எதிரிகள் மீண்டும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனைகளையும் குடைச்சல்களையும் கொடுப்பாங்கிறதுனால கவனத்தோடு இருப்பது நல்லது. வயதில் மூத்தவர்கள் சீனியர்கள் என்று சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஏற்கனவே உடலில் இருந்த உபாதைகள் சார்ந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால அது சார்ந்த சரியான மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட்டை முதலே செய்து கொள்வது நல்லது. 6 பாவகம் இந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில எதிரிகள் தொந்தரவும் ஆரோக்கிய குறைபாடும் கடன் சார்ந்த கடன் கொடுத்தவர்களுடைய பிரச்சனைகளும் தலைவலிகளும் அதிகரிக்கும்ங்கிறதுனால மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருந்து கொள்வது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பானதாக இருக்கும். கூடுதலாக ஏற்கனவே நாளில் வேறு சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவர் ஆரோக்கிய சூழல்களையும் நிம்மதியற்ற தன்மைகளையும் கொடுப்பாருங்கிறதுனால கூடுமான வரை கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து உங்களுக்கு எல்லா நிலைகளிலையுமே உதவிகரமாக செயல்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் நல்ல புத்துணர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நீங்கள் செயல்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். தேவையற்ற பயனற்ற செலவுகளை குறைத்து கொண்டு கூடுமானவரை சேமிப்பை அதிகரிப்பதற்குண்டான அனைத்து விதமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு எதிர்த்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. மனதை தொடர்ந்து உறுத்தி வந்த உங்களை பயமுறுத்தி வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கின்ற தினமாகவும் வியாபாரத்துறையில் இருக்கின்ற அன்பர்களுக்கு புதிய கூட்டாளிகள் சேர்வது தொடர்பான எண்ணங்கள் மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. எல்லா நிலைகளிலையுமே பார்த்துட்டீங்கன்னா கூடுதல் நன்மை கிடைக்கின்ற தினமாகவும் இந்த ராசியில் இருக்கின்ற அனைத்து துறை அன்பர்களுக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா பெண்கள் ஆண்கள் ஆகட்டும் வயதில் மூத்தவர்கள் இளைய பருவத்தினர் அனைவருக்குமே நன்மையும் தீமையும் சரிசமமாக கலந்து நடைபெறுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் முழுமையாக விளங்குகின்ற நாளாகவும்
அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு புத்துணர்ச்சியான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுடைய எண்ணங்கள் மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, நான்காம் பாவகத்தில் ராசிநாதன் தனித்த முறையில் ஆட்சி பெற்றிருப்பதும் நான்காம் பாவகம் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனாலையும் அந்த வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு காரக கிரகமாக இருக்கின்ற சுக்கிரன் ஆறாம் பாவகத்தில் வலிமையாக அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறதுனாலும் நீங்க கமன் இருந்தாலும் உங்களோடு இருப்பவர்களும் உங்கள் உறவினர்களும் உங்கள் குடும்பத்தாரும் நண்பர்களும் புதியதாக வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் என்று உங்களை எச்சரிக்கின்ற தன்மை அதிகரிக்கும் அப்படிங்கிற சூழல் இன்றைய தினம் அதிகமாகவே காணப்படுகிறது. இதை நாம் ஏன் குறிப்பிட்டு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது சாதகம் இல்லாத தசாபுத்திகள் நடைபெறும் பொழுது கோச்சாரத்தில் இப்படி கிரகங்கள் நல்ல விதமாக சஞ்சரிக்கின்ற சூழல்ல திடீரென வீடு மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் எண்ணங்களும் மேம்படும் அப்படிங்கிறத நாம் மறுக்க இயலாது. என்ன இருந்தாலும் ஆறாம் பாவகத்தோடு சுக்கிரன் வந்து நல்ல விதமாக சம்பந்தப்பட்டிருக்கிறதாலும் சுப கடன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தவிர்க்க இயலாது. ஆகவே கூடுமானவரை கடன் வாங்கி வீடு கட்டுவது நல்லதுதான் என்றாலும் அதை திருப்பி செலுத்தக்கூடிய சூழல்கள் நமக்கு எதிர்காலத்தில் நிரம்ப இருக்கிறதா அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொண்டு அதற்கேற்றாற் போல சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பது சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக அதிகாரம் சார்ந்த பணியில் இருப்பவர்களுடைய அறிமுகம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதொரு சூழலை ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபார நிமித்தமான புதிய சிந்தனைகளும் வெளியூர் பிரயாணங்களும் மேற்கொள்ளக்கூடிய சூழல் சுயமாக தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய அக்கம் பக்கம் இருப்பவர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு எல்லா நிலைகளிலுமே மனதளவிலும் சரி பொருளாதார அளவிலும் ஒரு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமையும். மனதில் இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதாவது நீங்கள் தொழில் செய்கின்ற இடத்தை வேறு இடத்தில் மாற்றுவதன் மூலமாக வியாபார சூழலும் லாப அமைப்புகளும் மேலிடும் அப்படிங்கிறது உங்களுடைய மனதிற்குள் ரொம்ப நாளாக இருந்து வருகின்ற சிந்தனையாக இருக்கிறது. ஆகவே இடமாற்றம் தொடர்பான அமைப்புகளுக்கு நீங்கள் முக்கிய முடிவு எடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் தொடர்பான சாதகம் இல்லாத சில விஷயங்கள்லாம் கடந்த சில நாட்களாகவே ஏற்பட்டு வந்தது. தாயாரினுடைய ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் ஒரு ஆரோக்கிய மேம்பாடு அடைகின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. மனதில் பழைய நினைவுகள் அவ்வப்போது எட்டி பார்த்து உங்களை குழப்பத்தை தூண்டிவிடும் அப்படிங்கிறதுனால பழைய சிந்தனைகளை தவிர்த்துவிட்டு புதுமையான எண்ணங்களில் உங்களுடைய மனதை செலுத்துவது உங்களுக்கு வெற்றி சார்ந்த சூழலை இன்றைய தினம் நிச்சயமாக அளிக்கும். செலவுகள் பெருமளவில் அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் அமைகின்றதுனால கூடுமானவரை செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த ராசியில் இருக்கின்ற வயதானவர்கள் இளைய பருவத்தினர்கள் மாணவர்கள் பெண்கள் இப்படி அனைத்து துறை அன்பர்களுக்குமே நல்லதொரு முழுமையான வெற்றி கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மஞ்சள், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் 3. மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இன்னல்கள் நீங்குகின்ற தினமாகவும் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கின்ற நாளாகவும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுடைய சிந்தனைகள் மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கும். மகர ராசி அன்பர்களே, சிகரம் தொடுகின்ற சனியினுடைய சரராசி அன்பர்களான கும்பராசியினரிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு சிந்தனையோடும் எண்ணங்களோடும் வியாபாரம் சார்ந்த துறைகளில் பெருமளவு இருக்கின்ற இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய சகோதரம் மற்றும் சகாய ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஒரு விதம் எல்லா நிலைகளிலுமே ஏற்றத்தை வலிக்கக்கூடிய அமைப்புல மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கூடுதலாக கொடுக்கின்ற அமைப்புல ஐந்தாம் பாவகத்துல ராஜயோகாதிபதியான சுக்கிரன் தனித்த முறையில் ஆட்சி பெற்று விளங்குவது எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே தடையின்றி வெற்றி கிடைக்கக்கூடிய சூழலை மிக உறுதிப்படுத்துகின்ற நாளாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. ஆறாம் பாவகத்தோடு செவ்வாய் தனித்த முறையில் இருக்கிறதால எதிரிகள் தொந்தரவு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வந்த ஒரு தொந்தரவுகள் எல்லாமே நீங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடன் சார்ந்த அமைப்புகளால் நீண்ட நாட்களாக அலறுற்று வந்தவர்களுக்கு ஒரு முக்கிய அது சார்ந்த பிரச்சனையை நீங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். மிகவும் வித்தியாசமான சிந்தனைகளின் மூலமாக நிறைய மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது புதிய இலக்குகள் சம்பந்தமான நிர்ணயத்தை நீங்கள் மேற்கொள்கின்ற நாளாகவும் புதிய வியாபார கிளைகளை தொடங்குவதற்குண்டான சில சாதகமான முன்னெடுப்புகளை செய்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கோச்சாரத்துல பார்த்துட்டீங்கன்னா சாதகம் இல்லாத சூழல்ல கிரகங்கள் சஞ்சாரம் செய்து வருவது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும். என்ன இருந்தாலும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஆரோக்கியம் தாயாரினுடைய ஆரோக்கியம் வீடு மனை வாகனங்களை சொல்லக்கூடிய பாவகம் கடுமையாக பாதிக்கின்ற சூழல்ல அது சார்ந்த அமைப்புகளில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது.
எல்லா நிலைகளிலுமே நீங்கள் இன்றைய தினம் மனநிறைவு இல்லாமல் ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையில் இருப்பீங்கிறதுனால எந்த விதமான புதிய முடிவுகளையும் எடுக்காமல் தவிர்ப்பது நல்லது. பேச்சுக்களில் அனுபவ அறிவும் சாதுரியமும் உங்களுக்கு சிறப்பாக வெளிப்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. பணிக்கு செல்கின்ற அன்பர்களுக்கு உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு நல்ல விதமான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருகின்ற நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக உடற்பயிற்சி சார்ந்த ஜிம் இது போன்ற விஷயங்கள்ல ஒரு தொழில் நடத்துகின்ற அன்பர்களுக்கு கணிசமான ஏற்றமும் லாபமும் கிடைக்கின்ற சூழல்கள் உறுதியாகவே இருக்கிறது. உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல விதமாக திருப்திகரமாக மேம்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அமைகிறது. எல்லா நிலைகளிலுமே உங்களுடைய சிந்தனைகள் தெளிவுற விளங்குகின்ற தினமாகவும் இந்த ராசியில் இருக்கின்ற இளைய பருவத்தினர் வயதானவர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைத்து துறை அன்பர்களுக்குமே சாதகமான விருப்பமான விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடைபெறுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற நாளாகவும், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா நிலைகளிலுமே ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. கும்ப ராசி அன்பர்களே, பொதுவாகவே ராசியில் சனி நிதானத்திற்கு பெயர் போன இந்த ராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்துல வந்து ராசிநாதனாகவே இருந்தாலும் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறதுனால எல்லா நிலைகளிலும் நிதானத்தோடு செயல்படுவீங்க. அந்த தன்மையை கொஞ்சம் இன்றைய தினம் குறைத்துக் கொள்வதும் மாற்றிக்கொள்வதும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு சிறப்பானதாக இருக்கும். இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனபாவம், குடும்ப பாவகம், உங்களுடைய வாக்கை சொல்கின்ற இந்த விஷயத்திற்குண்டான இரண்டாம் வீட்டில் வந்து குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாருங்கிறதுனால சுபகாரியங்களுக்கு இந்த தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகளும், உங்களுடைய பேச்சிற்கு நல்ல விதமான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உறுதியாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே வரவேண்டிய வசூல் பாய்க்கள் நல்ல விதமாக வசூல் ஆகின்ற சூழலும் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கிறது. கூடுதலாக பார்த்துட்டீங்கன்னா நான்காம் இடத்தில் சுக்கிரன் தனித்த முறையில் திக்பலம் மற்றும் ஆட்சி என்ற ஸ்தான பலத்தில் இரண்டு நிலையை ஒருங்கே பெற்ற கோச்சாரத்தில் வலுவாக இருக்கின்ற சுக்கிரன் ஜனன ஜாதகத்திலும் இதே போன்று தசாபுத்தி அமைப்புகள் நடக்கிறவங்க மிகப்பெரிய அளவில் பார்த்துட்டீங்கன்னா வீடு கட்டக்கூடிய சூழலோ, பெரிய அளவிலான வாகனங்களை நிறைய வாங்குகின்ற அமைப்புகளோ ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். எல்லா நிலைகளிலுமே சுப கிரகங்கள் மற்றும் வலிமையான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதால பெரிய அளவிலான சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய தினமாகவே இந்த ராசி அன்பர்களுக்கு அமையும். ஆனாலும் மூன்றாம் பாவகம் மட்டும் சற்று பலவீனம் அடைந்திருக்கிறது. கலைத்துறை அன்பர்களுக்கும் சில பேரனுடைய சகாயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கும், இளைய சகோதர அமைப்பினோடு கருத்து மோதல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். கூடுதலாக மூன்றாம் பாவகம் என்பது தைரியம், வீரியம், இளைய சகோதரம், கலைத்துறை இது சார்ந்த விஷயங்களை சொல்கிறதுங்கிறதுனால இந்த அமைப்பில் எல்லாமே சற்று பின்னடைவான சூழல்கள் உறுதியாக ஏற்படுங்கிறதுனால இந்த ராசி அன்பர்கள் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா வெளியூர் சார்ந்த பிரயாணங்களையும் இந்த நாளில் நீங்கள் தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும். எதிர்பார்த்த தனவரவுகள் எல்லாமே எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத சூழலில் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்துல நீங்கள் பெரிய அளவில் சந்தோஷம் அடைவீர்கள். வியாபாரத்தில் தொடர்ந்து இருந்து வந்த போட்டிகளும் சாதகமற்ற தன்மைகளும் முழுமையாக நீங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத ஆதரவு உயரதிகாரிகளின் மூலமாக நிரம்ப கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எந்த சூழலிலும் நீங்கள் எந்த ஒரு நிலைமையும் சமாளிக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த நாளில் உங்களுக்கு வலுவாகவே இருக்கிறது. கூடுதலாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் சிறிதும் அஞ்சமில்லாத குறைவில்லாத தினமாகவே இந்த நாள் இருக்கிறது. உறவினர்களுடைய வருகையாலும் நண்பர் வருகையாலும் மிகப்பெரிய அளவிலான சந்தோஷமான சூழல் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அமைப்புகளும் எல்லா நிலைகளிலுமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த ராசியில் இருக்கின்ற அனைத்து துறை அன்பர்களுக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு பெரிய அளவிலான சாதகமான ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்பட்ட தடைகள் முழுமையாக விலகுகின்ற நாளாகவும், புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா சூழல்களிலுமே ஆதரவு திறம்பட மேம்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. மீன ராசி அன்பர்களே, நாளில் தனித்த செவ்வாய், அதாவது பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது மிகச்சிறப்பு அப்படிங்கிற சூழல். அவர் உங்களுக்கு தன பாக்கியாதிபதி ராஜயோகாதிபதி வலுவான நிலையில் சஞ்சாரம் செய்கிறார்.
நாலாம் இடத்தில் அமர்ந்து அவர் பார்க்கின்ற பாவகங்கள் எல்லாமே வலுப்படுத்துகிறார் அப்படிங்கிற சூழல்ல செவ்வாயனுடைய தொழில் அமைப்பில் இருக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு கணிசமான லாப சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. கூடுதலாக பார்த்துட்டீங்கன்னா இன்றைய தினம் மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர சகோதரிகள் தைரியம் வீரியம் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இசை பரதம் நாட்டியம் மற்றும் ஓவியம் சிற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு சுக்கரனுடைய வீடாகவே மீனராசி என்பர்களுக்கு மூன்றாம் பாவகம் இருக்குங்கிறதுனால காரகனும் ஆதிபத்தியமும் வழிபட்டு இருக்கின்ற சூழல்ல இது இவ்வளவு நேரமாக சொன்ன இது சார்ந்த துறை அன்பர்களுக்கு எல்லாமே கணிசமான லாப சூழல்களும் மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கின்ற தினமாக இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதொரு சூழலை ஏற்படுத்துகின்ற தினமாக அமைகிறது. குடும்ப பாவகம் தனபாவகம் வாக்கு பாவகம் மட்டும் மிகப்பெரிய அளவில் ஒரு கொலாப்ஸான ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறதுங்கிறத மறுக்க இயலாது. ஏற்கனவே ராகு புதன் சூரியன் சந்திரன் சனியும் பார்க்கின்ற சூழல்ல செவ்வாயும் பரிவர்த்தனையில வர்றாருங்கிறதுனால இரண்டாம் பாவக விஷயத்துல கவனமாக இருங்க. பேசுகின்ற பேச்சுகளில் நிதானமும் பொறுமையும் கூடுதலாக தேவைப்படுகின்ற தினமாகும். குடும்ப உறவுகளிடையே தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் மனைவி உறவினர்களோடும் மனைவியோடும் சங்கடங்களை வளர்த்துக் கொள்வதை தவிர்ப்பதும் எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்கும். கூடுதலாக யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்திடுவதும் பண உதவி செய்வதையும் இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நடந்து கொள்ளக்கூடிய தினமாக இந்த நாள் இருக்கிறது. சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள்ல நீண்ட அலைச்சலுக்கு பிறகே காரிய வெட்டி கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. தற்பெருமை சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு குறைந்து அதன் மூலமாக தற்பெருமை பேசுவதால் எந்த விதமான பயனும் இல்லை என்று நீங்கள் உணர்ந்து அதை குறைத்துக் கொள்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே கூடுமானவரை அனுசரித்து நிதானத்தோடு பொறுமையோடு விட்டு கொடுத்து செல்வது சிறப்பான ஒரு சூழலை நிச்சயமாகவே உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுடைய சிந்தனையினுடைய போக்கில என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கிற விஷயத்துல கவனம் இல்லாம சில நேரத்துல இருப்பீங்கிறதுனால அதுல மூலமா சின்ன சின்ன சங்கடங்கள் வந்துருங்கிறதுனால செய்கின்ற விஷயத்த கவனத்தோடும் குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டும் சென்று செய்வது சிறப்பானதாக இருக்கும். கூடுமானவரை ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல ஏற்கனவே உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க மருந்து மாத்திரை உட்கொண்டு வருகின்ற நபர்கள் இப்பொழுது வெயில் காலம் என்கிறதுனால உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் தாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கூடுமானவரை குளிர்ந்த பானங்கள் எடுத்துக்கொள்வதும் கவனத்தோடும் இருப்பது சிறப்பானதான ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தும். இன்றைய தினம் எல்லா நிலைகளிலையுமே பார்த்துட்டீங்கன்னா இந்த ராசியில் இருக்கின்ற அன்பர்களுக்கு வரவுக்கு பஞ்சமில்லாத தினமாக இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும்ங்கிறதுனால சேமிப்பை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். இந்த ராசியில் இருக்கின்ற அனைத்து துறை அன்பர்களுக்குமே சிறப்பு மிகுந்த தினமாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம். புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கூடுமானவரை அனுசரித்து செல்வதும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அலைச்சல்கள் ஏற்படுங்கிறதுனால கவனத்தோடு இருப்பதும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்ங்கிறதுனால விழிப்புணர்வோடு இருப்பதும் சிறப்பானதாக இருக்கும்.